தற்போது ஒரு ஆண்மை செய்தி. நடப்பு கல்வியாண்டு முதல் 11 வகுப்புக்கான பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரம் விசேர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், 11 வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்ய கல்வித்துறை பரிசீலனை செய்துள்ளதாக ஆண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ராம்குமார், தொடர்ந்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின்படி 10, 11, 12 ஆகிய வகுப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை சார்பில் பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. 10ஆம் வகுப்பு 600 மதிப்பெண்களுக்கும் 500 மதிப்பெண்களுக்கும், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் தலா 600 மதிப்பெண்களுக்கும் இந்த பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அண்மை காலமாக கடந்த கல்வியாண்டிலும் இந்த கல்வியாண்டும் கொரோனா தாக்கத்திற்கு பிறகாக 12ஆம் வகுப்பு தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்கள், அதாவது முதல் தாளை இந்த ஆண்டு 2022-23 நடத்தப்பட்ட 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல தமிழ் தாளுக்கு 5674 மாணவர்கள் தேர்வு எழுதாமல் இருந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உள்ளாக்கியது. பல்வேறு காரணங்கள் இதற்காக கூறப்பட்டது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எதிர்கொண்டு விட்டு அந்த தேர்வுல தோல்வி பெற்றாலும் கூட அரியர்ஸ் முறையில 12ஆம் வகுப்பு தேர்வோடு சேர்ந்து அந்த தேர்வை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். 11ஆம் வகுப்பு தேர்வு என்பது ஒரு பொதுத் தேர்வாக இருந்தாலும் அரியர் முறையில தான் அதுல தோல்வி பெறக்கூடிய பாடங்களை அவர்கள் எழுத முடியுது. இருந்தாலும் மாணவர்களுக்கு மனநிலையில 2 தேர்வுகள் எழுத வேண்டும் என்ற மனநிலையின் காரணமாக 11ஆம் வகுப்பு தேர்வு, 12ஆம் வகுப்பு தேர்வு ஆகிய இரண்டையும் எழுத வேண்டும் என்பதன் காரணமாக 11ஆம் வகுப்பு தேர்வு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சில ஆசிரியர் சங்கங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தன. இந்த சூழ்நிலையில 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்யலாமா என்ற கண்ணோட்டத்துல பல்வேறு ஆய்வுகளை ஆசிரியர் அளவிலும் அதே போல பல்வேறு அதிகாரிகள் அளவிலும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை கடந்த 2-3 மாதங்களாக மேற்கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில 2-1 நாட்கள்ல இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அடுத்த கல்வியாண்டுல 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.